எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே, அதனால லஞ்சுக்கு மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கோம். மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ மட்டன் வந்து நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வாங்கிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சோற வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெள்ளையா இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கண்ணாடி படம் மாதிரி செவந்து வரும் அப்போ எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டே எடுத்துக்கலாம். அதுக்குள்ள மட்டன் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் பட்டை, கிராம்பு, இந்த மசாலா பொருள் எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், இது வந்து தேங்காய் கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கசகசா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஏன்னா இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேலே ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்சியில் போட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மட்டன் தாளிச்சு வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மசாலா எடுத்துக்கணும். நான் மட்டன் மசாலா எடுக்கிறேன். இந்த மட்டன் மசாலா எடுத்தோம் அப்படின்னாக்கா வெறும் மட்டன் மசாலா மட்டும் போட்டோம்னா ரொம்ப காட்டமாக இருக்கும். எவ்வளோ தேவையோ மசாலா அதே அளவுக்கு மல்லித்தூள் எடுக்கணும். ஈக்குவல் அமௌண்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அந்த சூட்டிலேயே வதங்குச்சுன்னா போதும். இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே மட்டன் தாளிச்சிக்கலாம். மட்டன் வந்து நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். மட்டன் எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோன்னா மிளகு எல்லாமே ஊற்றியே வேக வச்சிடலாம். ஒரே இதாக போயிடும், சீக்கிரமும் வேலையாகும். இப்போ தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் எடுக்க போகிறேன். மட்டன் சிக்கன் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லதும் கூட. எண்ணெய் காஞ்சிருச்சு, மசாலாலாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வறுத்ததுக்கு வச்சுட்டு இஞ்சி போடுறேன். போதும். சும்மா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வறுத்து வச்சு மட்டன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ இதை நல்லா பிறக்கி விட்டு இந்த கறி வந்து இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும்னா கறி எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடும். கறி வந்து நம்ம அப்படின்னு தாளிச்சு ரெண்டு பேருக்கு பிறக்கி மசாலா ஊற்றக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த சுருண்டு நல்லா வதங்கணும். கறி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது அப்படியே டைட்டாகி நல்லா சுருண்டு இருக்கும். அப்போ அந்த டைத்தில் வந்து மிளகா அரைச்சி ஊற்றிக்கும். அது வரையிலும் ஒரு பத்து நிமிஷம் வேகிறது. கறி நல்லா தண்ணி விடலை. உங்களுக்கு வந்து சிக்கன்னா தண்ணி நல்லா விடும், மட்டனில் வந்து அவ்வளோ விடாது. குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், ஹீட் ஓவராக இருந்ததில்ல அடி பிடிச்சிட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கணும்னா அடி பிடிக்காது. இது உப்பு போட்டிருக்கோம், மசத்தூள்லாம் போட்டோம், நல்லா வதங்குது. ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுருவோம். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள வெயிட் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் இது அப்படியே வேகட்டும். இது வந்து நான் வந்து மசால் பொடி தீந்து போயிடுச்சு, நான் மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிற பொடி இருந்துச்சுனாலும் இதே அளவுக்கு இதே மாதிரியே செய்யலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். மசாலா அரைச்சாச்சு. இப்போ இந்த மசாலில் வந்து நான் வறுவலுக்கு தனியாக கொஞ்சம் அள்ளி வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வறுவலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
போதும், இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க கறி பருப்பு எப்படி உருண்டு வந்துருக்கு. ஒரு கால் பாதம் நல்லா வெந்துருச்சு கறி எல்லாம் பாருங்க. இப்போ வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம், அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இறக்கி நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்காவுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு முதல்ல வந்து நம்ம கொஞ்சம்தான் உப்பு போட்டோம். இப்போ மொத்தம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு இந்த அளவுக்கு போடுறேன். போட்டுட்டு ஒரு கொதி வறுத்து வந்ததுக்கப்புறமேலு மறுபடியும் உப்பு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்படியே இருக்கட்டும். அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுட்டு வெயிட் போட்டுக்கலாம். பத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ மட்டன்லாம் தனியா எடுத்தாச்சு. இப்ப இந்த குழம்புல நம்ம தேங்காய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி இறக்கி ஊத்துறேன். தேங்காய் ஊத்தியாச்சு. இப்ப இது வந்து சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து அந்த அடுப்பில் வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு, கடுகு, சோம்பு, கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், அந்த அரைச்ச பேஸ்ட்டும், கொஞ்சமாக தேங்காய், கடைசியாக தூவுறதுக்கு மல்லி இலை. இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சோம்பை போட்டுக்கலாம். கடுகு குறைஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்கலாம் இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி விடாமல் நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே கறி வெந்துருச்சு, நல்லா மசாலாலாம் வெந்துருச்சு. அதனால் இது பத்தவாசம் போய் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனில் வந்து உப்பு இருக்குது. இந்த மசாலாக்கு வந்து உப்பை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்தி நல்லா எல்லா மட்டன்லேயும் இந்த மசாலா பவுடர் அளவுக்கு நல்லா கருத்தி விட்டுடலாம். இதில் வந்து நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவில் மட்டன்ல எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலை தூவிக்கலாம். மீதி கொஞ்சம் இருக்குது, இதை குழம்புல போட்டுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரட்டி விட்டுறேன். அவ்வளோதான், வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளவுதான். மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், முட்டை, அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.